அங்கே வாவலையா எடுக்கும். சிஎஸ்கே செம்மையாக இருக்க போகுது. ரெண்டு சைடும் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தான். வாவலையாடு கண்டிப்பாக நம்ம எம்எஸ் தோனி தான் இருப்பார். அவங்க சைடு கண்டிப்பாக எம்எஸ் தோனி தான் இருப்பார். அங்கே இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் வந்து பெருசாக இல்லை. பட் கேமை பார்த்து ஒவ்வொரு பாலையும் பார்த்து ரசித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க டைல்ஸ் கேட்போம். சிஎஸ்கே சைடு பாருங்கள், தோனி அங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரும் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க, டாஸு பேட்டிங் எடுத்துக்கிறாங்களாம். சூப்பர், வாங்க பவுலிங் போட்டுக்கலாம் வாங்க. நம்ம கிரவுண்டுங்க, சூப்பர் கிரவுண்டு. ஜேபி நட்டு தான் ஃபஸ்ட் ஓவர் எடுத்துகிட்டு வராரு. வாங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுன்சரை கொடுத்து ஏற்றுவோம். ருத்ராஜ் ஜெயிக்க போடும் அஞ்சிருக்கார். ஆனால் வா அது நல்ல பவுன்சருன்னு தெரில, வாட்ச் பண்ணலாம். கீழே கடைக்க பார்த்துருக்கலாம். சூப்பர் சூப்பர். சாமி கூட இருக்காரு நமக்கு சப்போர்ட்டு. இந்த தடவை அப்படியே அவுட் ஸ்பீங்கை போட்டு போகலாம். ஸ்லோ டெலிவரியா, சரியான பாலியா, உருட்டி விட்றான் பாரு. நட்டு நம்ம நட்டி ஆவன் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வருவேன். இப்போ இந்த பாலை பாருங்கள், கரெக்டாக அவனும் பிக் பண்ணிட்டான். சரியான பவுண்டரி, உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன், மிஸ் ஆகும்னு பார்த்தேன். பட் ஆட்டில் கரெக்டாக பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு பவுண்ட்ரிஸ் கொடுத்துட்டோம். தேர்ட் பாலே நட்டு வர பாருங்கள், நல்ல ஷாட்டு. பட் அங்கே ஃபீல்டர் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் எனிவேஸ் மாட்டுவான் 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 வா. சூப்பர் பால், ரன் அவுட் சான்சஸ் பா. என்ன நிற்கிறீங்க, கஷ்டானா இல்லையா? கேரட்டு இல்லையா? சரி ஓகே, விட விட பார்த்துக்கலாம். அஜிங்கிய ரஹானே வாப்பா வாப்பா, அஜிங்கிய ரஹானே பழைய சிஎஸ்கே டீமா. சரியான பால் மாட்டாங்க, ஃபஸ்ட் பிளஸ் அம்மா கேட்ச்சு. அற்புதமான பால், ஃபாஸ்ட்டாக வரும், டச் பண்ணாலே கேட்ச் தான் ஆகும். ஸ்லிப்பில் வேறு லெவல் குத்து, நட்டு நட்டோட ஒவ்வொரு பாலும் குத்தாக இருக்கும். கிளம்பீர் என்ன இதை போய் என்ன ரிவ்யூ பண்ணுறீங்க? மட்டமான பிளேயராக இருப்போம் போடுற ஆன்லைன்லாமா, எல்லாம் உள்ளே இருந்தால் போட்டுருவோம். வா வா, ஈஸியான அவுட் சைட் எஜ்ஜு போய் நெல்லி இறக்கியிருக்காங்க. இப்போது எடுத்தது அவள் எல்லாம் அவுட் ஸ்பிங்காக விக்கெட்டு முன்னாடி எடுத்து ப்ரெஷரை பில்ட் பண்ணுவோம். செம்ம பால் தலாங்க நின்று பிடிக்கிறாரு பாருங்க, அருமையான பந்து விஜயா. அது அடுத்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இறக்கிக்கலாம். ஸ்பின்னை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லது. டக்குனு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணலாம் விக்கெட் எடுத்து. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு, செம பாலியா. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஈஸி ஈஸி. ஓடல ஓடலவா, ப்ரெஷர் பில்டு வா, அப்படியே வா அப்படியே வா. நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்கு, அவள் தூசுராவை போடுவா. கேட்சா பாருங்க கேப்பில் போடு போடு. அடித்தாயா டேரக்ட் இட்டு கிளம்பு. என்ன ஃபீல்டிங்கா, மின்னல் வேகத்தில் விட்டாயா வந்தா அடிக்க அறுப்பாது. நம்ம ரோஹித்தை பிடிச்சோன்னு அடிக்கிறாரு அவரு, செம்ம டேரக்டு அடி. ருத்ராஜே அனுப்பிச்சி விட்டாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, 52 திருப்பி சொல்கிறேன். இது ஒரு ஆன்லைன் கேமு, ஆன்லைனில் பிளேயர் விளாண்டுருக்காரு. அதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், கம்ப்யூட்டர் கிடையாது. அதனால் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாரி என்ன போலியா, அற்புதம் அற்புதம் வா, அப்படியே வா, படலவா படலவா. பெனாராப்பில் வந்த டச் பண்ணுறதுக்கே வா வா வா. வாவ், ஆட டெலிவரியா, சரியான போலிங் வா, சரியான போலிங் வா, அட்டாக்கிங் வா. எடுத்துருவா உள்ளே எடுத்துருவா வா. போட்டான் அடி, ப்ரெஷரை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. 4 லென்த்தை நம்ம மட்டும் மாற்றி போட்டிருந்தான், பயந்துருப்பான். கரெக்டாக பிக் பண்ணிட்டான் பாருங்க, டேர்ன் ஆகலை சரியாக. மாட்டு வருவா, ரன் அவுட்டுக்கான சான்சஸை பாரு.
செம ஃபீல்டிங் ஆங்க தெரிய விடுறான். வேற லெவல் வா, வேற லெவல் வா. யுவேந்திரா வேடு வா வா, ஸ்பின்னே எடுத்துருவா வா, டேக் பண்ணிகிட்டே வருவா. சார் ஆஹா, அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிறதுனால தம்பி அடிச்சுட்டு இருக்காரு. முடிச்சாரம் பாருங்க அதையா. ஆவா இப்போ வா, இப்போ வா, இப்போ மாட்டுவா வா, நீ இப்போ அச்சா பாருங்க ஆப்லேயே போடுறாங்க. அப்பையும் ஈஸியாக ரன் போயிட்டுருக்கு, வேண்டாம் கண்டெயின் பண்ணிக்கோ. யாருக்கிறேன்னு வைக்கிறேன் பாரு. இப்போ டக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் அந்த மாதிரி ஒரு பந்து. இப்போ கிளம்பு, அதான் சொன்னேன். இறங்கி அடிக்கலாம் பார்த்துருப்பான் மேடம். சஹாலோட மேஜிக் தான், தூக்கி போடுவார் பாருங்க. நேராக அடி சொலட்டி, நேராக விட்டேன் அடி தும்மன்னு மைனலி ஆடி. அற்புதம் அற்புதம், அப்படியே வா. சரியான பால் எடுத்து பென் ஸ்ட்ரோக், சிஎஸ்கேல பென் ஸ்ட்ரோக் இறக்கிறாங்க. அவா விக்கெட் போயிட்டுருக்க, தம்பி பயப்படுவான். சரியான பால்பா, ஒதுக்கி போட்டான். போயிடா, சரி சரி தலா, சரி தலாவா. போட்டான் அடி. எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் போல, அந்த மாதிரி பந்து வந்து அடிச்சிடணுன்ட்டு பறந்துருச்சு. சரி, நம்ம விக்கெட் போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் வந்து அதிரடி ஆட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறான். இது ரெண்டு விக்கெட் போச்சுன்னா ஆள் அவுட்டு. என்ன அடிக்கிறானா, பெரிய பிஸ்தா தான் அவன். சரி, திருப்பி கொடுப்போம் நம்ம இன்னிங்ஸ்லேயும். மாட்டுவோம் வருவான். கரெக்டாக அடிக்கிறான். எக்கா போடுறாப்புல அடிய அண்ணன் பயங்கரமாக ஏறி இருக்கு. யுவேந்திர சஹால் ஓவர் அடிச்சிட்டான். வா வா வா, இருக்கலாம் இல்லை எடுத்துருவா. சரியான பால். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுனால அடுத்தது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு பார்க்குறேன். மற்ற சமி கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஃபீல்ட் செட்டப் பண்ணியிருக்கேன். சமி ஓவரில் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நல்லா நீட்டான இடதான் கைக்கு, அவ்வளோதான் யா. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக்கிங் தான் பவுலிங் ரெண்டு தான் பார். சரியான பந்து வச்சுக்கோங்க பாருங்கள். சமி ஓவரில் நேராக ஃபீல்டு இருக்குதான் கேள் ராகுல். அங்கேயே அம்முலாம் நச்சுக்கணும். கிளம்பு கிளம்பு, தலைவர் வராரு. ஆஹா, மரியாதை கொடுக்கணும் எப்பவுமே அவருக்கு. எப்படி நம்ம வந்து போடுறது அவருக்கு? இல்லை இல்லை, குத்தி ஏற்றணும். அவர் வந்து கீழெலாம் வந்துச்சு நினச்சிட்டார். ஓகே ஃபைன், அப்படி உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். விக்கெட் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். போட்டாரியா அவர் தலை அண்ணு போயிட்டுருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் வாவலையாடு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ஆன்லைன் மேட்ச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க, செம்மையாக போயிட்டுருக்கு. வாவ், சரியான ஷாட்டு. எடுத்து பார்க்கலாம். சரியான பால், அட்டாக் அடி. அவ்வளோதான் ஆல் அவுட்டு. விக்கெட் டேரக்ட் இட்டு தலை டோனி இங்கேருந்து சல்லுன்னு வீசினாரியா. ஏற்ற அடியா பைஸ் ரன் ஓடாங்க. தலை எடுத்துட்டு ஓட்டுறதை பார்த்தோன்னே வீசினாரியா. கட்டார்னு அவ்வளோதான் டேரக்டாக. ஸோ கம்மியான ரன்னிங்கை நம்ம சுற்றியிருக்கோம். ஸோ நம்ம ஈஸியாக இந்த மேட்ச் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நம்மளோட இன்னிங்ஸு, சந்திரசிங் தோனி, ருத்ராஜ் கேக்வாட் வாங்க. ஃபஸ்ட் ஓவரே நம்ம சஹார் எடுத்துகிட்டு வராங்க. தலை டோனி அங்கே ஸ்டாண்டில் அடிக்கிறார். வேற லெவல் யா. 37 ரன்ஸ் அடித்தா போதும். ஸோ விக்கெட் விடக்கூடாது. லோ ரன் அப்படின்னாலே நம்ம எப்போவும் விக்கெட் விடக்கூடாது. நிதானமாக ரன் அடித்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட்டு பால் வரைக்கும் மேட்ச் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக ஆஃப் சைடு ஏற்றிருக்கிறத பார்த்தாக்கா ஃபுல்லாக பால் எல்லாம் ஆஃப் சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். நீ இப்படி போட்டீங்கன்னா நான் இப்படி அடிப்பேங்கண்ணா. ஆ பா, வந்து போடுறீங்க. எழுதிக்கிறோன்னு போனாவா. ஆனாவா ரெண்டு
ஃபுல்லாக ஆஃப் சைடு ஃபீல்டிங் ஏற்றிருக்கான். வா வா வா, இல்லோ இல்லோ கட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பால் கரெக்டாக தான், விக்கெட் டுக்கெட் தான் எடுத்துகிட்டு வரான். இப்போ ரிவ்யூ பண்ணுறீங்க, தலைவர் ரிவ்யூ பண்ணுறாரு. இல்லை பால் அபவ் த ஸ்டெம்ப் ஆச்சு, இது சிங் அவுட் சைடு. ஓகே, இம்பேக்ட் அவுட் சைடு தான் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் ஜம்ப் மேலே போயிடும், விக்கெட்டுக்கு மேலே இது இல்லை. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கான் அல்லையா, ரிவ்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க சைடு. சனிவேஸ் ஓகே, தலை டோனியை விக்கெட் எடுக்க பார்க்குறீங்களா? அந்த வரேன்வா. வா, சரியான பாலுங்க எல்லாமே, லைன்ஸுமே உள்ளே தான் வருது. வா, சூப்பராக வந்து போடுறான் பவுலிங்கு. அவ்வளோதான், என்ன அடிப்பேனா, இங்கே அடிக்கணும் அவசியமே கிடையாது. பார்த்துக்க, செம பவுண்ட்ரி வேறு லெவலு. தலை டோனியை பாருங்கள், கரெக்டாக வர வச்ச அப்படி ஆடி அடித்தாரியா. வா 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 வா, 26 பால் 31 ரன்ஸ் தான் ஓட்டுக்கு அடுத்தது. சூப்பர் ஃபீல்டிங்கை மாற்றி வைப்பா, இப்படி ஆடுறது நான் பாடு அடிச்சுட்டே இருப்பேன். அது அழகாக வருது வேறு, பாறகும் தலை பாட்டு அடிச்சுட்டு போயிரு. அப்புறம் 25 பால்ஸ் 27 ரன்ஸு பா. இப்போ தான் ஒரு ஃபீல்டரை தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்காங்க, லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். சே, கட் பண்ணி விடலான்னு பார்த்தேன் இந்த வாழை எல்லாமே மாட்டல. ராஜ் வாங்க, உங்களோட ஓவர் இது ஃபுல்லாக விளாடுங்க நீங்கள். நைஸ் திக்ஷன், ஸ்பின் எடுத்துகிட்டு வந்தாங்க டக்குன்னு. வெயிட்டாக தான் இருக்கணும், கண்டிப்பாக நான் தரமாட்டாங்களா, விலகி நிற்கிறேண்ணா. அப்போ அப்பா அடுத்த வாழை எடுத்துருவா. அப்படி அடியோ, உள்ளவா உள்ளவா உள்ளவா. தலை டோனி அந்த ஸ்ட்ரைக் மகேஷ் தீக்ஷனா வந்து தலை டோனிக்கு வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கேட்டேன் முன்னாடியே, இந்த ஷாட் தான் முன்னாடி அடிக்க பார்த்தேன், மாட்டவே இல்லை. தலை டோனி பாருங்க, நவுந்து சும்மா இந்த பக்கம் நவுந்துருணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்தோன்னா அப்படி செம்ம கெந்தி அடி ஷாட்டு, அழகாக போயிட்டே இருக்கும். வாப்பா வாப்பா வாப்பா, ஓட அடுத்தது பறக்க விடுதெல்லாம், குளிர் குளிர் நடி தான் செம்ம ஷாட்டு. நான் வந்து சோழண்டு விட்டாரி ஆட்டி எங்கேயும் போச்சு. அவ அடுத்தது வா, நான் வந்து போகிறேன், நானும் பார்த்துட்றேன் வாஹனி. ஆமாம், கேப்லாம் போடு. ஆஹா, வேணாம், நோட் ஆயிரும். உள்ளதான் இருக்கேன் வா, உள்ளதான் இருக்கேன் வா, கேப்ல போடு, சிங்கிள் எடுத்துக்கோ. சூப்பரோட விக்கெட் இல்லாமல் போயிட்டே இருக்கிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ரவீந்தர் ஜடேஜா எடுத்துகிட்டு வராங்க சிஎஸ்கேல இருந்து. டோனியை ஃபேஸ் பண்ண வேண்டியா, பட்டார் நூல் வண்டிலாம். ஷாட்டு சரியான ஷாட்டுங்க பாருங்க, தலை டோனிய என்ன அடிய அடி, வேற லெவல் வா, வேற லெவல் வா. போட்டுக்க இன்னொன்று அடுத்தது, சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக பறந்துக்கிட்டே இருக்கும். தலை டோனி உள்ளே இறங்கிட்டாருனால அடி தான் தெருகி விட்டாரியா, விட்டாரா போடுற வாங்கி அடியா. சலார் சலார் தான் தொடர்ந்து 2 சிக்ஸுகளை வழங்கிய நம்ம ஜடேஜா அவர்களை. 3 அடித்தா வின்னு, வின்னிங் ஷாட் போட்டுக்கலாமா? அப்போ அல்லவேளை கேட்சை விட்டாங்க. ஆனால் பாண்ணு அப்படியே இல்லை இல்லை, முத்துராஜ் கேக்கோடா
வின்னிங் ஷாட் நம்ம தலை டோனி தான் அடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஆனால் தலைவா உள்ளவா 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 அவ்வளோதான், ஈஸி ஸ்ட்ரோக்குங்க. வின்னிங் ஷாட் நம்ம ருத்ராஜ் அடிச்சிட்டாரு, சரியான பவுண்ட்ரி. அந்த ஃபுல்லாக வர விட்டு அங்கே பாருங்கள், வர விட்டுருணும் ஃபஸ்ட்டு கரெக்டாக கேப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே கிளிக் பண்ணி விடணும். அவ்வளோதான், ஸ்ட்ரோக் போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், சரியான மேட்சுங்க. ஆவலாடு சிஎஸ்கே வீழ்த்திட்டோம், ஃப்ரெண்ட்லி மேட்ச் தாங்க, கோச்சிக்காதீங்க. சிஎஸ்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன அழகான மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தலை டோனி ரெண்டு பக்கமுமே இருந்தாங்க. இது ஒரு ஆன்லைன் மேட்ச்சு, பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்குவாடை வச்சுருப்பாங்க. இன்னொரு ஆன்லைனாக போய் தான் விளாட்றோம், நம்ம ஸ்குவாடை வச்சதுனால வந்து ஈஸியாக அந்த மேட்ச்சை வின் பண்ணுற மாதிரி அமைஞ்சது. கண்டிப்பாக இந்த மேட்ச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.